السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான ஒரு நாளையில், புனிதமான ஒரு சபையில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிறதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறியாம் அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 120வது வசனத்திலே, சிறந்த கலாச்சாரம் எது, சிறந்த வழிமுறை எது என்று அல்லாஹு கற்றுத்தருகின்றார். அந்த வசனத்திலே அல்லாஹு கூறுகின்ற பொழுது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன உதல்லாஹி புவல் ஹுதா, அல்லாஹு காட்டி தந்த வழிமுறைதான் சிறந்த வழிமுறை. வல இனித்த பாழ்த்த அகுவாகும் பாதல்லதி ஜாக்கமினல் ஐமி, உமக்கு விளக்கம் வந்த பின்னால் யகூதிகள் நசராணிகளுடைய வழிமுறையை நீர் பின்பற்றினால், மாலக்க மினல்லாகி மின் வழியின் வலா நசீர், அல்லாஹுவிடமிருந்து உம்மை காப்பாற்றக்கூடியவனோ உமக்கு உதவி செய்யக்கூடியவனோ யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்னத் அபி அய்லா என்ற கிதாபிலே 2119வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஃபயின்ன கைரல் ஹதிகி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிறந்த வழிமுறை என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறையை நமக்கு கற்றுத்தந்தார்களோ காட்டி சென்றார்களோ அதுதான் சிறந்த வழிமுறை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸிலே அறிவிக்கின்றார்கள். குர்ஆனுடைய வசனத்தையும் இந்த ஹதீஸையும் நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது உலகத்தில் ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும், ஒவ்வொரு மொழியை பேசக்கூடியவர்களுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கலாம், ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கலாம். ஆனால் சிறந்த வழிமுறை என்னவென்று சொன்னால்
அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து காத்து வரக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த வழிமுறையில் சென்றால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நமக்கு கற்று தந்திருக்கின்றாரோ அந்த வழிமுறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கையை காட்டி வாழ்ந்து காட்டி இந்த வாழ்க்கையில்தான் நீங்கள் நடைபோட வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த வழிமுறையும் தான் சிறந்த வழிமுறை. மனிதன் பிறந்ததிலிருந்து இறைக்கின்ற வரையிலும் அவன் சந்திக்கின்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட அதை எப்படி நடத்த வேண்டும், அந்த காரியத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்று தந்திருக்கின்றார். குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் திறந்து பார்த்தால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற வார்த்தைகள் என்ன? அதை எவ்வாறு நாம் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், திருமணங்கள் செய்து கொடுக்க வேண்டும்? அந்த குழந்தை பெரியாளாக ஆகி மரணமாகிவிட்டால் எப்படி குளிப்பாட்ட வேண்டும், கவனிட வேண்டும், எப்படி சுமந்து சென்று அடக்கம் செய்ய வேண்டும்? அப்ப இறப்பு வரையிலும் பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் எல்லா வகையான வழிமுறைகளையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். இதை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தவர்கள்தான் சஹாபாக்கள். எனவேதான் அவர்களின் வாழ்க்கையிலே தோல்வி என்பது ஏற்படவே இல்லை. ஒரு குழந்தை பிறந்து விட்டதா? குர்ஆனை நாம் திறந்து பார்க்க வேண்டும், ஹதீஸை நாம் திறந்து பார்க்க வேண்டும். குழந்தை பிறந்தவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்று தருகிறார்கள். இதற்குத்தான் நம்ம சொல்றோம், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுதல். இந்த ரெண்டு பேருக்கு நாம கட்டுப்பட்டு வாழ்ந்தால் இம்மையிலும் வெற்றி மறுமையிலும் நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். சூரத்துல் அஹ்சாபுல 33வது அத்தியாயம் 71வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் கட்டுப்படுகிறாரோ, பிறப்பாக இருக்கட்டும், இறப்பாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், அல்லது வேறு வேறு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அந்த நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற பொழுது இறைவனும் இறை தூதரும் எவ்வாறு நடத்த வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ அதன் அடிப்படையிலே அந்த காரியத்தை செய்தால் ஃபகது பாச பௌசன் அதிகமா, நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, நம்முடைய முன்னோர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றார்கள். அவர்களின் வாழ்க்கையை நாம் திருப்பி பார்க்கின்றோம். நம்ம வீடுகளில் கூட நம்முடைய தந்தையின் தந்தை, தாயின் தந்தை, அவர்களின் பெற்றோர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது திருமணத்திற்கு பின்னால், அவர்களின் திருமணத்திற்கு பின்னால் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் நம்முடைய அப்பாமார்கள் பெத்தாமார்கள் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஒரு காலகட்டத்திலே குடும்பம் என்று சொன்னால் ஒரு பெரியவர் ஒருவர் இருப்பார், ஒரு பெரிய பெண் ஒருவர் இருப்பார்கள். இவர்களெல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கின்றார்கள் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள். சண்டை சச்சரவுகள் வந்தாலும் கூட குடும்பத்தில் ஒரு பெரியவர் நுழைந்து, நீங்க அப்படியெல்லாம் சண்டை போடக்கூடாது, நீங்க ஒற்றுமையாக தான் வாழணும், அல்லது ஜமாத்தில் ஒன்று சேர்ந்து அந்த குடும்பத்திற்கு உபதேசம் செய்வார்கள். அதை கேட்டுக்கொண்டு அந்த தம்பதிகள் எவ்வளவுதான் கசப்பான வாழ்க்கையாக இருந்தாலும் கூட 4 பேர் சொல்லிட்டாங்க, நம்ம சேர்ந்து வாழ்வோம், அல்லாஹ் ரசூலுடைய கட்டுப்பட்டு வாழ்வோம் என்று அவர்கள் வாழ்ந்து சென்றார்கள். குழந்தைகளையும் அதிகமாக பெற்றெடுத்தார்கள், சந்தோஷமாக வாழ்ந்திருக்கின்றார்கள், ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது திருமணத்திற்கு பின்னால் ஒரு சில ஆண்டுகளில் கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படுகிறது. ஒரு சில ஆண்டுகள் என்பதெல்லாம் அதிகம், ஒரு சில மாதங்களில், ஒரு சில வாரங்கள்
ஒரு சில நாட்களிலே சில குடும்பங்களை பார்த்தால் திருமணத்திற்கு மறுநாளேயே தலாக்கும் குலாவும் அந்த தம்பதிகளுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய ஒரு அவலமான சூழல். நாமெல்லாம் சிம்பிள்ளையாக இருக்கின்ற பொழுது மாவட்டத்தில் மாநிலத்தில் யாராவது ஒருவர் தலாக்கி விடுவார், அதையே ஆச்சரியமாக பேசுவார்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது ஒரு தம்பதிகள் 20 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்தா இன்னுமா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிய என்று கேட்கின்ற அளவிற்கு குடும்பத்தினுடைய பின்னணிகள் மோசமாக செல்லக்கூடிய ஒரு காட்சியினை பார்த்து வருகின்றோம். அதுவும் சமீப காலமாக ஆண்கள் தலாக்கி விடுவதை விட பெண்களாக வந்து குலா கேட்கக்கூடிய, அந்த குலா என்று சொன்னால் கணவனோடு வாழ்வதற்கு எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு விடுதலை தாருங்கள் என்று கேட்பதுதான் குலா என்பது பொருள். தலாக்கி விடுகின்ற அதிகாரத்தை இஸ்லாம் ஆண்களுக்குத்தான் வழங்கியிருக்கின்றது, பெண்களுக்கு வழங்கவில்லை. பெண்கள் கணவன்மார்களை தலாக்கி விட முடியாது. அந்த விடுகின்ற அந்த அதிகாரத்தை மாத்திரம் பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கியிருந்தால் இன்றைக்கு விதவையான ஆண்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். எதற்கெடுத்தாலும் தலாக்கி விட்டு விடுவார்கள். எனவே தான் தலாக்கி விடுகின்ற அதிகாரத்தை இஸ்லாம் பெண்களுடைய கரங்களில் கொடுக்கல, அது ஆண்களுக்குத்தான் வழங்கியிருக்கின்றது. எத்தனை ஆண்கள் தலாக்கி விடுகிறார்கள்? தலாக்கை யோசிப்பார்கள், ஆனால் பெண்கள் யோசிக்க மாட்டார்கள். அதனால் இப்போ பெரும்பாலான பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஜமாத்தில் போய் அல்லது மாவட்ட காஜிகள்கிட்ட போய் இந்த கணவனோடு வாழ்வதற்கு இஷ்டமில்லை, எங்களுக்கு விடுதலையை வாங்கித்தார்கள், குலாவை வாங்கித்தார்கள் என்று சொல்லி குலாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களை எல்லாம் இன்றைக்கு நாம் அதிகமாக பார்த்து வருகின்றோம். நீதிமன்றங்களில் அதிகமான வழக்குகள் என்ன வழக்குகள் தெரியுமா? குடும்ப நல வழக்குகள் தான் தேங்கி கிடைக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான வழக்குகள் நீதிமன்றங்களுக்கு நாம் செல்கின்றோம். ஒரு காலகட்டத்திலே மகல்லாவிற்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் செல்லும், அந்த மகல்லா நிர்வாகிகள் என்ன செய்வாங்கன்னா, ஆளுங்களையும் உட்கார வைத்துக் கொண்டு ஊரில் உள்ள பெரியவர்களையும் உட்கார வைத்துக் கொண்டு கணவன் மனைவியும் அவருடைய குடும்பத்தாரையும் அமர வைத்துக் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த குடும்பங்களை ஒன்று சேர்த்து வைப்பார்கள். ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான மகல்லாக்கள்ல குடும்ப வழக்குகள் போனாலும் எங்களுக்கு வராதிங்க, காவல்துறைக்கு போங்க, நீதிமன்றங்களுக்கு செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியை கூட இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, ஒரு சில மாதங்கள் சில தம்பதிகள் பிரிந்து விடுகிறார்கள். சமீபத்தில் கூட எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் திருமணத்திற்கு மறுநாளே தலாக்கினை கிடைக்கிறது. திருமணத்தின் மறுநாளையே ஞாயிற்றுக்கிழமை திருமணம், திங்கக்கிழமை தலாக்கு நிகழ்கிறது. அதற்கு என்ன காரணம்? பல காரணங்கள் அடுக்கடுக்காக சொல்ல முடியும். இதில் ஒரு பெரிய கேவலம் என்ன தெரியுமா? குழந்தைகளை பெற்றெடுத்த பின்னால் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து பேரப்பிள்ளைகளை பெற்றெடுத்த பின்னாலும் கூட சில தம்பதிகள், வயதான தம்பதிகள் தலாக்கி விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, இந்த தம்பதிகள் திருமணம் முடித்த ஒரு சில ஆண்டுகளில், ஒரு சில மாதங்களில், ஒரு சில வாரங்களில், ஒரு சில நாட்களிலே பிரிந்து விடுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், இந்த ஹித்பா என்று சொல்லப்படுகின்ற நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம் நான் நடத்துறமே, ஒரு காலத்தில் 4 பேர் ஒன்று சேர்ந்து மாப்பிள்ளை வீட்டு சார்பாக 4 பேர் வருவாங்க, பெண்டிக்கு சார்பாக 4 பேர் வருவாங்க. இந்த 4 பேரும் உட்கார்ந்து பேசி நாங்கள் பெண் கேட்டு வந்திருக்கிறோம், நீங்கள் பெண்ணை கொடுங்கன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்பாங்க. பெண் வீட்டுக்காரங்க உடனே சம்பதம் தெரிவிப்பார்கள். இதுதான் நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு வரம்பு மீறி அது செயல்படுத்தப்படுவதை கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இப்படியெல்லாம் பேசுனா இவருக்கு வேற சோடி இல்லை, இதே தான் இவர் பேசிக்கிட்டு இருப்பாரு என்றெல்லாம் விமர்சனங்கள் செய்வதற்குத்தான் சமுதாயத்தில் ஆட்கள் இருக்கிறார்களே தவிர, இவர் சத்தியத்தை சொல்லுகின்றாரே நாம் ஏற்று நடப்போமே. சமீபத்தில் ஒரு நிச்சயதார்த்தம், பெண் வீட்டுக்காரங்களை கசக்கி பிரிச்சுட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. எங்களுக்கு வந்து சீரக சம்பாளத்தான் நீங்க பிரியாணி போடணும், நாங்கள் 1000 பேர் வருவோம், இந்தியாவின் மீது படையெடுத்து வந்ததை போன்று நாங்கள் படையெடுத்து வருவோம், எங்களுக்கு சீரக சம்பா அரிசி தான் போடணும், ஆட்டுக்கறி தான் போடணும், கோழி பொறிச்சு வைக்கணும், ஐஸ்கிரீம் தரணும், கூல்ட்ரிங்க்ஸ் தரணும்,
இதுவெல்லாம் ஷரத்துகள். திருமணம் அல்ல, நிச்சயதார்த்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மணமக்களை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிகளை லட்சக்கணக்கான ரூபாய்கள் பெண்ணின் தந்தை கடனுக்கு வாங்கி, வட்டிக்கு வாங்கி அந்த நிச்சயதார்த்தத்தை அவர் நடத்துகின்றார். நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குது? கல்யாணம் கூட பரவாயில்லங்களா போல தெரியுது. நிச்சயதார்த்தத்திற்கு மணமகனையும் மணமகளையும் ஒன்றாக அமர வைத்து, போட்டோக்கள் எடுத்து, வீடியோக்கள் எடுத்து, கைலாக செய்ய சொல்லி, கெட்டி அழைக்க சொல்லி, முத்தமிட வைத்து, இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்றைக்கு நிச்சயதார்த்தம் என்ற பெயரிலே நடைபெறுவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, இது ஒரு பெரிய வேதனை என்ன தெரியுமா? நான் மட்டுமல்ல, நீங்களும் வேதனைப்பட வேண்டும். நிச்சயதார்த்தத்திற்கு பின்னால அந்த தம்பதிகளை ஒன்னா ஊர் சுற்ற நின்றாங்க. ஒரு பைக்கை வாங்கி கொடுத்து, மகளே போயிட்டு வாமா வருங்கால கணவரோடு என்று சொல்லி, அந்த பைக்கில் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக, இன்னும் ஒப்பந்தம் ஏற்படவே இல்லை, திருமண ஒப்பந்தமே நடைபெறவில்லை, ஆனால் இவர்கள் கணவன் மனைவியாக ஊர் ஊராக சுற்றக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அது ஒரு பெரிய வேடிக்கை. வேதனை என்னவென்றால், ஒன்றாக அறையெடுத்து தங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், திருமணம் செய்து ஒரே மாதத்தில் குழந்தையும் அவள் பெற்றெடுத்துக் கொள்கின்றார். அப்ப என்ன தெரியுது? திருமணத்திற்கு முன்பே அவர்கள் உறவு வைத்துக் கொள்கிறார்கள். அந்த 8 மாதம் 9 மாதம் பிள்ளை பெறுவதற்கு முன்னால வேக வேகமாக ஒரு டேட்டம் ஃபிக்ஸ் பண்ணி அதில் திருமணத்தை நடத்தி, வளைய காப்பும் குழந்தை பெறதும் ஒரே மாதிரி இருக்கு. திருமணத்திற்கு மறு மாதமே அந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையும் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, அது மாத்திரம் அல்ல, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே அந்த மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிருந்தார். போறவர் சும்மா போவணி தானே, மனைவிக்கு ஒரு செல்போனை வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தார். இவங்க ரெண்டு பேரும் ராத்திரியும் பகலுமா செல்லிலே தான் மூழ்கி கிடக்கிறாங்க. பேச வேண்டிய பேச்சுக்களை எல்லாம் பேசுறாங்க, பேசுறதுக்கு வார்த்தை இல்லாம அப்புறம் அப்புறம் கடைசியில் அப்புறத்துக்கும் அப்புறம் இல்லாம ஆயிரும். எல்லா பேச்சுக்களையும் அவர்கள் பேசி, பேச வேண்டிய எல்லா பேச்சுக்களையும் அவர்கள் திருமணத்திற்கு முன்பே பேசுகின்ற காரணத்தினால் திருமண வாழ்க்கை அவர்களுக்கு கசந்து விடுகிறது. உள்ளத்தை தொட்டு நீங்கள் யோசிக்க வேண்டும். பெரும்பாலான இஸ்லாமிய குடும்பங்கள்ல இது சீரழிவதற்கு, மணமக்கள் சேர்ந்து வாழாமல் இருப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். சமீபத்தில் ஒரு தந்தை சொல்லி அறிகின்றார், என் மகளை இந்த மாதிரி தான் நான் பேச வச்சு 1 மாசத்திலே தலாக்கு விட்டுட்டான், நான் என்ன செய்யணும் தெரியல. அவர் கண்ணீர் விட்டு கதறுகின்றார். என் மனைவி மீது பழியை கொடுக்கின்றார். உனக்கேங்க போச்சு வீரம், மனைவியை மகளை பொத்தி பொத்தி வளர்த்திய, திருமணத்திற்கு முன்பே நீ பேச விட்டால், அடைய விட்டால் கடைசியில் குழந்தையின் வாழ்க்கை தான் நரகமாக ஆகிவிடும் என்று அவருக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லி காட்டினேன். அருமையானவர்களே, இது போன்ற காரியங்களினால்தான் நிச்சயதார்த்தத்திற்கு பின்னால இது போன்ற அனாச்சாரங்கள் அத்துரியங்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால்தான் திருமணத்திற்கு பின்பே 1 மாத காலகட்டத்தில் அந்த விவாகரத்து நடைபெறக்கூடிய ஒரு காட்சியினை பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? திருமணத்து அன்று 20 வருஷமா பாலிகானதுலேருந்து ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அந்த ஃபேஸ் கவர்லாம் போட்டு பிள்ளைய யாரையும் பார்க்க விடாம வளர்க்கிறது. திருமணத்து அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹிஜாபு கூட கிடையாது. அந்த மணப்பெண்களுக்கு ஹிஜாபுகள் இல்லாமல் அந்நிய ஆடவர்களுக்கு மத்தியிலே தம்பதிகளை நிறுக்க வைத்து, அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள் எல்லோரும் வந்து என்ன செய்வாங்கன்னா, மணமக்களுக்கு பரிசை கொடுப்பார்கள். கொடுத்ததோடு மாத்திரமல்லாமல் மணமகனுக்கு அருகிலே அந்நிய பெண்கள் நிற்பார்கள், மணமகளுக்கு அருகிலே அந்நிய ஆண்கள் நிற்பார்கள். எல்லாம் போட்டோ எடுக்கிறது யாரு தலையிலையும். அது வரைக்கும் புர்கா போட்ட இஸ்லாமிய பெண்கள், ஹிஜாப் அணிந்த இஸ்லாமிய பெண்கள் மேடையில் ஏறும்போது புர்கா பறந்துரும், ஹிஜாப் எங்கேயோ போய் விழுந்துரும். ஒன்றுமில்லாமல் தலைவிரி கோலமாக கணவனுக்கு மட்டும் காட்ட வேண்டிய அழகையும் அலங்காரத்தையும் அந்த கேமராமேனுக்கு முன்னால, அந்நிய ஆண்களுக்கு முன்னால் அவர்கள் திறந்து போட்டு நிற்கின்றார்களே, டைவர்ஸ் ஏற்படுவதற்கு இதுவும் காரணம். அந்த மாப்பிள்ள கேட்பான், முதல் நாள் இரவுல உனக்கு அவன் கை கொடுத்தானே, அவனுக்கு எதுவும் உனக்கு தொடர்பு இருக்குதா என்று அவன் கேட்கின்றான்.
உன்னுடைய பொண்ணோடு கல்லூரியில் படித்த சகோதர சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள் உன் நண்பர்கள் உன்னை சிரிச்சு பேசினாங்கள, கல்யாணத்துக்கு முன்னால் ஏதாவது தொடர்பு வைத்திருந்தியா, அவங்கள்ட்ட பேசியிருக்கிறியா, மெசேஜ் அனுப்பியிருக்கிறியா, வாட்ஸ்அப்பில் தொடர்பு இருக்குதா, ஃபேஸ்புக்கில் தொடர்பு இருக்குதா? ஒரு நாள் அந்த இரவில் கேட்க வேண்டிய கேள்வியா? கவிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய மனைவிக்கு நீ சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்ன? அதை கூட கற்று தந்தார்கள். உன் மனைவிக்கு நீ சலாம் சொல், சலாம் சொல்லி உன்னுடைய காரியத்தை நீ ஆரம்பம் செய்வதாக பெருமானார் சொல்லி இருக்க, இவை எப்படி ஆரம்பிப்பான்? அவளை பார்த்து நீ சிரிச்சிய, ஏதாவது உனக்கு கள்ள தொடர்பு இருக்குதா? இப்படி கேட்டால் எந்த பெண்ணுக்குத்தான் பொறுமை இருக்கும்? இதனாலும் அந்த மணமக்களுக்கு மத்தியிலே கசப்புகள் ஏற்பட்டு இந்த மாதிரி மனவூரிகள் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் இன்றைக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, நாங்களும் ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டு வெளியேறுகின்ற பொழுது அதுக்குள்ளான எப்பன்னா அந்த ஆயுதங்கள் மேலே விட்டு இறங்குவாங்க. உடனே மணமகளை கூட்டு வர்றது, வண்டி நிக்க வச்சு பொதுமக்களுக்கு மத்தியில் பங்கு போட்டு காமிப்பது. அதில் ரெண்டு பேர் பேசுகிறாங்க, நான் காது கொடுத்து கேட்டேன், அவன் மாப்பிள்ளைக்கு தோர்வாக பொண்ணு இல்லையே, இவன் நல்லா ஹைட்டாக இருக்கான், வெயிட்டாக இருக்கான், வெள்ளையாக இருக்கான், அந்த பொண்ணு குட்டையாக இருக்குது, கருப்பாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, இப்படி நாலு பேர் கை கொடுக்கும் போதுட்டே என்னடா பொண்ணடி தேர்ந்து செஞ்சுருக்கிற, உனக்கு பொருத்தமான பொண்ணாக இல்லையாடா, ஒருத்தனுக்கு பதிலாக நாலு பேர் அஞ்சு பேர் சொன்னான் அப்படின்னா அவன் யோசிக்க மாட்டானா? இதே மாதிரி அந்த பெண்ணை சந்தித்து நீ எவ்வளோ அழகாக இருக்க, எவ்வளோ ஹைட்டாக இருக்கிற, வெள்ளையாக இருக்கிற, ஓ புருஷன் கருப்பாக இருக்கான, குட்டையாக இருக்கான, ஒல்லியாக இருக்கான, பங்கரையாக இருக்கான, ஒரு நாலு தோழிகள் சொல்லட்டும், அவன் மனசுக்கு ஒரு சஞ்சலம் ஏற்படாதா? ஆக இவனையா நம்ம தேர்வு செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது நாலு நாளில் என்ன செய்கிறா? பெற்றோர்கள் தம்பி அழுகிறான், எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கலை, எனக்கு குலா வாங்கி கொடுங்க. கேட்குறாளா இல்லையா? கற்பனை அல்ல, மாவட்ட காஞ்சிகளை சந்தித்து கேட்டு பாருங்கள், அவர்களிடம் வருகின்ற வழக்குகள் எல்லாம் இதைத்தான் அந்த பெண்கள் சொல்லுகின்றார்கள். நாங்கள் திருமணத்திற்கு முன்னால் பார்ப்போம் அழகாக இருந்தார், ஆனால் இப்பொழுது பார்ப்பதற்கு அழகில்லை, அவன் நன்றாக இருந்தான், கலராக இருந்தான், இன்னைக்கு கலர் இல்லை என்றெல்லாம் சொல்லி எனக்கு எப்படியாவது விடுதலை வாங்கித்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் சொன்னார்கள், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ அந்த தோடியை நாம் தேர்வு செய்யும் பொழுது எதை பார்க்க வேண்டும், எதை பார்ப்பது கூடாது, எதை பார்த்து நாம் ஜோடிகளை தேர்வு செய்தால் வெற்றி பெறலாம், எதிலே வெற்றி கிடையாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு செய்தியை பாருங்க, உன் மனைவியின் வாயில் ஒரு கவளம் உணவை ஊட்டுவது கூட தர்மம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு சிறந்த கணவனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீ சாப்பிடுகின்ற உணவை உன் மனைவிக்கும் நீ கொடுக்க வேண்டும். நாம பிரியாணி சாப்பிடுறோமா, அவளுக்கு பழைய சோற்றை கொடுக்க கூடாது, அவளையும் அமர வைத்து அவள் வாயிலும் ஒரு கவளத்தை உணவை ஊட்டினால் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனால் அந்த மனைவியின் வாயில கவளத்தை ஊட்டுது எப்போ தெரியுமா? கல்யாணம் முடிஞ்ச உடனே பொதுமக்களுக்கு மத்தியில் அந்த புதுமண தம்பதிகளை உட்கார வைத்து இந்த அம்மா வெக்கப்பட்டு அவன் வாயில ஊட்டும், இவர் தலையை குடிச்சானா பக்கத்து உள்ள வாயில போய் வச்சிருந்த அம்மா சாப்பாடு, இவர் வெக்கப்பட்டுக்கிட்டு இவர் ஊட்டுவாரு, அந்த அம்மா தலையை முடியும், மாமியார் வாயில கொண்டு போய் சாப்பாடெல்லாம் சில பேர் வச்சிருக்கிறான், இது என்னத்துக்கு? போட்டோல கவர் பண்ணவா? பெருமானாருடைய சுண்ணத்தை இப்படிதான் நம்ம பேணணுமா? நீ நாலு சுவருக்கு மத்தியில உன் வீட்டில் அமர்ந்து கொண்டு உன் மனைவிக்கு நீ சாப்பாட்டை ஊட்டு, நீ ஒரு வாய்வை உன் மனைவிக்கு ஒரு வாயை கொடு, அதுதான் தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க, அந்த சுண்ணத்துக்களை எல்லாம் மறைமுகமாக நடத்த வேண்டிய சுண்ணத்துக்களை எல்லாம் பகிரங்கமாக நடத்தக்கூடிய ஒரு அவலமான சூழல். இதனாலும் தம்பதிகள் நீண்ட காலங்கள் வாழ முடியாமல் விளக்குகள் ஏற்படுகிறது என்று அறிஞர் பெருமக்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 5091
ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஹுல் மரஅத்துல் அர்பஈன், நான்கு காரியங்களுக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்யப்படுகிறது. ஒரு ஆணவன் ஒரு பெண்ணை தேர்வு செய்வது நான்கு காரியங்களுக்காக. என்ன நாலு காரியம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லி மாலிகா, அவளுடைய பொருளாதாரத்திற்காக, வலி ஹசபிகா, அவளுடைய வம்சத்திற்காக, வ ஜமாலிகா, அவள் அழகாக இருக்கிறாள் என்பதற்காக, வலி தீனிகா, அவள் மார்க்கப்பட்டுள்ள பெண் என்பதற்காக திருமணம் முடிக்கப்படுகின்றாள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, ஃபல்ஃபர் பி ராதித்தீர், அழகுக்காக திருமணம் செய்யாதே, பொருளாதாரத்திற்காக திருமணம் செய்யாதே, குடும்பம் நல்ல குடும்பம் அப்படிங்கிறதுக்காக திருமணம் செய்யாத, பொண்ணை பாரு, மாப்பிள்ளையை பாரு, அதற்காக நீ திருமணம் செய்யாதே, மார்க்கப்பட்டுள்ள கணவனா, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணா, அதை நீ பார். நம்ம பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளையை தேடுறமா? இவர் அஞ்சு நேரம் தொழுகிறாரு, நல்ல தாடி வச்சிருக்கிறாரு, சுண்ணத்தை பேண்டுறாரு, தௌஹீதின் அடிப்படையில், ஏகத்துவத்தின் அடிப்படையிலே இவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுகின்றார், இவருக்கு நான் பெண்ணை கொடுப்போம். இப்படி நீ கொடுத்தால் அந்த திருமணம் 100 ஆண்டு காலமானாலும் கூட அது செழித்தோங்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போன்றே மகனுக்கு ஒரு பெண்ணை நாம் தேடுகின்ற பொழுது, வெள்ளையா இருக்கா, அழகா இருக்கிறா, நல்ல இவளை கல்யாணம் முடிச்சா நகையும் தொகையும் சொத்தும் சுகமும் நமக்கு கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு நீ திருமணம் செய்தால், கடைசியில காலில் போட்ட செருப்புக்குள்ள உனக்கு மரியாதை இல்லாம போயிடும். நீ பணத்திற்காகத்தான திருமணம் செஞ்ச, என் காலையில் தான் நீ கிடக்கணும். நீங்க ரொம்ப ஆண்கள் மனைவிக்கு கட்டுப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? கொடுத்து கெட்டணும், வாங்கி கெட்டக்கூடாது. வாங்கி கெட்டுனா வாங்கி கெட்டதான் ஆகணும், அவ வாங்கி கெட்டுவா, நம்ம பட்டுதான் ஆகணும். மகள் கொடுத்து திருமணம் செய்தால், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை திருமணம் செய்தால், அந்த திருமணம் நல்லா பாருங்க, எளிமையான முறையில் நடத்தப்படுகின்ற திருமணங்கள். அந்த தம்பதிகள் கூலையும் கஞ்சையும் குடித்து கொண்டு ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கும் நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். ஒரு அழகான பெண்ணை, அதாண்டி அழகான பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது என்பது அல்ல மார்க்கத்தில். நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமானால் ஒரு அழகான பெண்ணை நாம் திருமணம் செய்தால், நாலு இடத்துக்கு கூட்டு போகும்போது முகத்தை மறைச்சிக்கிட்டு அப்படிதான் கூட்டு போகணும், இல்லைன்னா நம்ம பின்னால வர்றவா வேற ஒன்றுனாலே போயிடுவா. அதெல்லாம் நடக்கத்தான் செய்கிறது நாட்டில், சமுதாயத்தில் கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். ஆக அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில், அல்லாஹ் கற்றுத் தருகின்ற கலாச்சாரத்தின் அடிப்படையில், முஷ்ரிக்கான ஆணாக இருந்தாலும் அளவுள்ள ஆணாக இருந்தாலும் ஒரு மூமினான அடிமைதான் சிறந்தவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார், முஷ்ரிக்கான பெண், மாற்று சமுதாயத்தை சார்ந்த பெண் அழகாக இருக்கின்றாள், ஆனா இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு மூமினத்தான ஒரு அடிமை பெண் தான் சிறந்தவள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இளைஞர்களே, நம்ம வீடுகள்ல டௌரியை எதிர்பார்த்தார்களே ஆனால், அழகை எதிர்பார்த்தவர்களே ஆனால், நீ என்னத்தவனான எதிர்பாருங்க, மார்க்கப்பட்டு இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். சில வீடுகளை என்ன செய்றாங்க தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு கேட்டு போறாங்க, போனவன முதல் ஷர்த் என்ன தெரியுமா? உங்க புள்ள புர்கா போடக்கூடாது, உங்க புள்ள ஹிஜாபு போடக்கூடாது, உங்க புள்ள 5 நேரம் தொழக்கூடாது. கற்பனை அல்ல, ஒரு குடும்பத்தில் நடந்த உண்மையான சம்பவம். அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சொன்னாங்க, நீ கோடி கோடியா சம்பிச்சாலும் உனக்கு பொண்ணு கிடையாது, வீட்டை விட்டு போடாதே, துரத்தி விட்டார்கள். அப்படி துரத்துவதற்கு நாம் தயாரானால் நம்முடைய பெண் குழந்தைகள், நம்முடைய ஆண் குமர்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள். இல்லை என்றால், ஆகா நம்ம நினைச்ச மாதிரி புர்கா போடக்கூடாங்கிறாரு, நல்ல கணவரா இருக்காரு, நம்ம நினைச்ச மாதிரி ஹிஜாபு போடக்கூடாங்கிறாரு, தொழக்கூடாங்கிறாரு, தர தான தர்மங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லிக்கிட்டார், சிறந்த கணவர் இவர்தான் என்று நாம் தேர்வு செய்தால் அந்த வாழ்க்கை உருப்படவே செய்யாது. நான் சாப உடல மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல மார்க்கப்பற்றுள்ள நல்ல அந்த பெண்களையும் மகன்களையும், நம்முடைய குடும்பத்தில் வாழக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், நம்முடைய வருங்கால சந்ததிகளில் வரக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறந்த தம்பதிகளாக அல்லாஹ் வழங்குவானாக. வாசிரதாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.